இன்று முதல் தமிழகம் முழுவதும் காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை நியாய விலைக் கடைகள் செயல்படும் என்று அரசு தெரிவித்திருந்த நிலையில் சென்னை அபிராமபுரம் கடையில் தனிமனித இடைவெளியுடன் மக்கள் பொருட்களை பெற்றுச் செல்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நந்தா. நந்தா, தற்போது அபிராமபுரம் நியாய விலைக் கடையை பொறுத்தவரைக்கும் இந்த கொரோனா நிவாரண நிதி வழங்கக்கூடிய பணிகள் மற்றும் அத்தியாவசிய மளிகை பொருட்கள் கொடுக்கக்கூடிய பணிகள் எப்படி நடைபெறுகிறது, மக்கள் அங்கு எந்த அளவுக்கு கடைகளுக்கு வருகை தருகிறார்கள், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, கொரோனா தொற்றினுடைய 2வது அலையை கட்டுப்படுத்த தற்போது தமிழகம் முழுவதும் ஒரு வார காலம் தளர்வில்லாத முழு ஊரடங்கு என்பது அமலில் இருக்கிறது. குறிப்பாக மளிகை கடைகள், காய்கறி கடைகள் கூட அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நேற்று வரை நியாய விலைக் கடைகளும் கூட மூடப்பட்டிருந்தது. இந்நிலையில் பொதுமக்களுடைய நலன் கருதி பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படக்கூடிய அத்தனை நியாய விலைக் கடைகளும் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மக்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் இங்கு நியாய விலைக் கடைகளில் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் அதே போல கொரோனா தொற்றினுடைய நிவாரணத் தொகையாக அரசு அறிவித்த முதல் தவணை 2000 ரூபாய் பெற்றுக்கொள்ளாத நபர்கள் இங்கு வந்து இந்த முறையும் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் கூட அரசு அறிவித்திருக்கிறது. இதற்கு முன்பு வரை கைரேகை பதிவு செய்து மக்கள் பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்தார்கள். கொரோனா தொற்றின் காரணமாக அந்த கைரேகை பதிவு முறை ரத்து செய்யப்பட்டு குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து மக்களுக்கு இந்த பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய மக்கள் தனிமனித இடைவெளியை கடைபிடித்தபடி முகக்கவசங்களை அணிந்தும் இங்கு பொருட்களை வாங்கி செல்லக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். குறிப்பாக முழு ஊரடங்கு, அதாவது தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அருகில் இருக்கக்கூடிய நியாய விலைக் கடைகளில் சென்று தங்களுடைய பொருட்களை வாங்கி செல்கிறார்கள். போலீசாருடைய கட்டுப்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக இருக்கக்கூடிய மக்களிடம் நான் பேசி தெரிந்து கொள்ளலாம். நம்ம முழு ஊரடங்கு அமல்ல இருக்கு, வீட்டை விட்டு வெளியில வந்தா ஏன் வந்தீங்க அப்படின்னு போலீஸ் கேட்பாங்க. ஸோ நீங்க பொருள் வாங்க வர்றப்ப என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளா இருந்தது? ரேஷன் கார்டு காட்டணும், ரேஷன் கார்டை காட்டிட்டு நாங்கள் பொருள் வாங்க போறோம்னோ விட்டுட்டாங்க. கியூவில் நின்று பொருள் வாங்கினோம், எல்லா பொருளும் கொடுத்துட்டாங்க. இங்கே ஏற்பாடுல எப்படி பண்ணி? நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா தான் ரீசனாக போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிச்சயமாக, அதாவது அரசு அறிவித்த அந்த 12 மணி முடிவதற்கு இன்னும் 1 மணி நேரம் மட்டுமே இருக்கிறது. அந்த 1 மணி நேர இடைவெளிக்குள் மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஆனந்த் நமக்கு நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதனை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு நியாய விலைக் கடை முன்பும் ஒரு காவலருடைய பாதுகாப்பும் கூட போட்டிருக்கிறது. அந்த காவலர்கள் இங்க இருக்கக்கூடிய மக்களை தனிமனித இடைவெளியை கடைபிடிக்கிறார்களா, அதே போல முகக்கவசம் அணிந்திருக்கிறார்கள் என்பதை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் விற்பனை என்பது முடிய இருக்கிறது. மீண்டும் நாளை இந்த சேவை தொடரும். ஒரு வார காலத்தில் அந்த முழு ஊரடங்கு தளர்வில்லா ஊரடங்கு கடைபிடிக்கப்படக்கூடிய சூழலிலும் கூட மக்கள் எந்தவித சிரமத்திற்கும் ஆளாகக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு பொது விநியோக திட்டத்தின் கீழ் இந்த விநியோகம் என்பது நடைபெற்று வருகிறது. பாலவி, நன்றி நண்டா விரிவான விவரங்களுக்கு.